வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் ஃபவுண்டைன் ஒரு இடத்துல கட்டினேன். ஸோ அதெல்லாம் நம்ம வில்லேஜுக்கு இது பாருங்கள், நம்ம கட்டின வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜுக்கு மேலே ஒரு மவுண்டைன், சின்னதாக ஒரு மவுண்டைன் மாதிரி இருந்துச்சு, அது மேலே கட்டின பட்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி ஓகே, ஃபவுண்டைனில் ஸோ எப்போவுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேஸுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா கட்டுவாங்க. சரி ஓகே, ஸோ இந்த ஃபவுண்டைனை நம்ம வந்து ஒரு சென்டர் பிளேஸ் மாதிரி வச்சுக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கட்டுறேன். எங்களாஸ் இந்த ஃபவுண்டைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராகோட சிலை பார்த்தீங்கன்னா கட்டிடுவேன். அந்த ஃப்ராகோட வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுவி ஒரு டேங்க் மாதிரி இருக்கும் கீழே. ஸோ அந்த டேங்குக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு டேப்பல்ஸ் பிடிச்சிட்டு வந்தாலும் போன எபிசோடில். ஸோ அந்த ரெண்டு டேப்பல்ஸையும் பார்த்திங்கன்னா வச்சுருப்பேன். ஸோ ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி கேஸ் வைக்கிங்களா, பட்னா அது டேப்பல்ஸ் வளர்ந்துருச்சுன்னா அது ஒரு ஃப்ராக் டேங்காக மாறிடும் ஓகேங்களா. சரி ஓகே, ஸோ இப்போதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஆக்சுவலி இதையும் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கேன் ஓகேங்களா, வீடியோ பார்த்து தான் பார்த்திங்கன்னா கட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் எப்படின்னா ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த ஃப்ராக் ஸ்டாச்சு வந்து கட்டியிருப்பாங்க. அது ஆக்சுவலி ரொம்பவே நல்லதாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஸ்னால 8 பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ண முடியும். அவங்க வந்து சும்மா ஒரு வெறும் ஃப்ராக் ஸ்டாச்சு மட்டும்தான் கட்டியிருந்தாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராகுக்கான ஒரு இடத்த பார்த்திங்கன்னா கட்டலான்ட்டு, அதனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கேன் ஓகேங்களா. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃப்ராக் ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனில் தான் பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண போகிறீங்களா. ஸோ ஏன்னா ஸ்டாச்சுனாலே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டோனில் தானே இருக்கும் ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக் ஸ்டாச்சு பில்ட் பண்ணலாம். ஓகேங்க, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் ஸ்டாச் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. பார்க்க எப்படி இருக்கும், ஏதோ லைட்டாக பார்க்க ஒரு ஃப்ராக் மாதிரி தானே இருக்குது. சரி ஓகே, ஸோ அப்படி நினச்சிக்க வேண்டியது தான், பார்க்க ஃப்ராக் மாதிரி இருக்குது. சரி ஓகேங்க, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா தாங்க இருக்குது. ஏதோ இதோ சொல்கிற என்ன சொல்கிறது, ஒரு குட்டியோண்டு ஃப்ராக் மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது. சரி ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கட்ட போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிளாஸ் வச்சு பார்த்திங்கன்னா கட்ட போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கீழே பார்த்திங்கன்னா இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மட் பிளாக் வச்சு தான் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கவர் பண்ணிக்கிறீங்களா. ஏன்னா ஃப்ராக் இந்த ஸ்வாம்ப் பயத்துலேருந்து தானே வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு பயம் ஃபீல் கொடுக்குறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியிருக்கேன். சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்துடலாம் ஓகே. ஸோ இப்போ மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ தண்ணி வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அந்த ஃப்ராக் வாயிலேருந்து தண்ணி உள்ளே ஊற்றுறது பார்க்க அதை வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராகோட வாயிலேருந்து பார்த்திங்கன்னா ஊற்றி தண்ணி ஊற்றினா ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ பட்னா இதெல்லாம் பத்தவே பத்தது. ஸோ இந்த டேங்க் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த டேங்க் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராகோட அந்த நடுவில் ஒரு ஸ்லாப் இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் தண்ணி வச்சிங்கனாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா. ஸோ அது வாயிலேருந்து வர மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு
ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த சீ கிராஸு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா க்ளோ ஸ்டோன் உள்ள லைட்டிங்காக பார்த்திங்கன்னா வச்சுருவோம். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே ரெண்டு பக்கெட் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா டேப் ஹோல்ஸ் இருக்குது உள்ள. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸும் தேவை. ஸோ கிளாஸு, அப்புறமா க்ளோ ஸ்டோன் தேவை, அப்புறமா கிளாஸ் எடுத்துப்போம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த டெக்கரேட்டிவ் பிளாக்ஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த லில்லி பேட் எடுத்துப்போம், அப்புறமா அந்த லீஃப்லாம் எடுத்துப்போமா? சரி ஓகே. ஸோ அதெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த டேங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம க்ளோ ஸ்டோன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? உள்ளே இருக்க டேப் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா டேப் ஹோல்ஸே பார்த்தீங்கன்னா மீனை விட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டேன். கொஞ்சமாக சாண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சு கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லில்லி பேட் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடாமல் பார்த்தீங்கன்னா தடுத்துட்ருக்கு, அதாவது வந்து கவர் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாயை வந்து ஸ்லாப் வச்சு பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த வாயை திறந்து விட்டோம் அப்படின்னா தண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டேப் ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு டேப் ஹோல்ஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சிருவோம். ஓகேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, உள்ளே போட்டால் இதை தண்ணிக்கு பிரச்சனை வராதுல்ல. ஆ ஓகே, இங்கே ஒன்றும் ஆகலை. சரி ஓகே. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா போச்சு. எங்கடா இருக்குது? எங்க என்னங்க அவ்வளோ சின்னதாக இருக்குது? சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிளாஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுவோம். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண முடியும். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ராக்னால 8 பிளாக் ஜம்ப் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அதனால் அது மட்டும் இல்லாமல் அவங்களால தண்ணியிலையும் ஸ்விம் பண்ண முடியும். இப்போ இங்கே வாயிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குல்ல, ஸோ அந்த தண்ணியில் ஏறி ஃப்ராக் சப்போஸ் மேலே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த இடத்துல கிளாஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா தெரியாத வச்சு பார்த்தேன். பட் நான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இந்த இங்கே கீழே ஒரு பிளாக் இருக்குல்ல, அந்த கீழே ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பெயின் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோங்களா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது இருக்க மாதிரியே தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை ஃப்ராக்ஸ்னாலையும் பார்த்தீங்கன்னா மேலே வர முடியாது. ஓகேங்களா? ஏன்னா கிளாஸ் பெயின் அந்த இடத்துல இருக்குதுல்ல. ஸோ நான் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் வச்சுருந்தேன். பட் நான் பார்த்தீங்கன்னா அதை காட்டியிருக்க மாட்டேன். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாயில் ஊற்றிடுவோம். ஓகே. வாயில் ஊற்றுறதுக்கு பதிலாக தெரியாமல் தலையில் ஊற்றிட்டாங்க. சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற்றி விட்டுருவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்குங்க. சரி, இப்போது பார்க்க ஓரளவுக்கு அழகாக இருக்குது. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், டேப் ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்குங்க. அவ்வளோ சின்னதாக, எங்க டேப் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சல் மாப்புன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு லேண்டன் வச்சு விட்டோன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபவுண்டைன் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வச்சுருப்பேன். அது என்னது? ஸோ கிளாஸ் பிளாக் போச்சு, அது என்ன கிளாஸ் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பேன் அந்த இடத்துல. ஸோ ஆனால் காட்டியிருக்க மாட்டேன். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தேவை. ஸோ லேண்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சிடலாம். சரி ஓகேங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு லேண்டர்ன் வச்சுட்டோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம இது பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபவுண்டெயிலே ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ பார்க்க எனக்கு ஏதோ பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்புறமா நம்ம வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டோடது ஒரு சர்வே விசிட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபெப்ரவரியில் வந்துடும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபெப்ரவரியில் எபிசோடு வந்து வந்து போட்டுரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. எஸ் பை.